ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்லேயே உருளைக்கிழங்கு வச்சு இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு குருமா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ செய்கிறதுக்கு ஒரு வாணல் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று நல்லா தோல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா போட்டு இதில் வறுத்து எடுத்துக்கலாம், லைட்டாக வறுத்துக்கலாங்க. இது செய்கிறதுக்கு வெங்காயம் மூணு, வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு, ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து வதக்கி தான் அரைக்க போகிறோம், அதனால் சும்மா லைட்டாக ரஃப்பாக அரிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ரஃப்பாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. இப்போ இதை உருளைக்கிழங்கு போட்டு லைட்டாக இதில் ஒரு பரட்டு பரட்டி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது உருளைக்கிழங்கு போட்டு நல்லாவே இதில் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துட்டுருங்க. இதிலே கொஞ்சம் பாதி அளவுக்கு நல்லா வெந்தணும் உருளைக்கிழங்கு, அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா அந்த அளவுக்கு வதங்கினா இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேக வைக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இதிலே நான் நல்லா ஒரு பாதி அளவுக்கு வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கினேன். இப்போ அந்த வாணலிலே ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சுங்க. இப்போ இந்த மாதிரி சும்மா ரஃப்பாக தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுது. இப்போ இதில் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு இருக்குங்க, அதையும் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் லைட்டாக வறுத்து எடுத்துக்குவாங்க. ரொம்ப வதங்க வேணாம், கலர் மாறிடும். இந்த வாணல்லே இந்த சூட்டிலே வந்து அது நல்லா மசாலா வாசனை போயிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறந்தும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி லைட்டாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த வாணலிலே ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகினதும் இந்த பிரியாணியில் ஒரு 2 ஏலக்காய், கிராம்பு, ஒரு மராட்டி மொக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு தாளிச்சிக்கலாம். நீங்கள் அரைக்குள்ளேயே கூட போட்டு தாளித்து அதிலே அரைச்சிக்கலாங்க. நான் ஆனால் அதில் அரைக்கலை, அதனால் இப்போ நான் தாளிக்கு மட்டும் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி அந்த அரைச்சதுலேயே தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் எல்லாமே பட்டர்லேயே தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிக்கலாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆனால் பாதி அளவுக்கு தண்ணி எண்ணெய் ஊற்றிக்கினேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருந்த உப்பு போட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. இதில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. மூடி போட்டு மூடி விட்டுடலாங்க. அந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா உருளைக்கிழங்கு வந்து இந்த பட்டர் மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். லைட்டாக நல்லா இது பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்குள்ளேயும் கொஞ்சம் போட்டோங்க. இப்போ கொஞ்சம் போட்டோம்னா நல்லா அந்த வாசனை நல்லா இருக்கும். அதனால் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க.
நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு போட்டு பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டுக்கு உருளைக்கிழங்கு போட்டு வச்சாச்சு. ஒரு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ்ஷு இதை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். பன்னீர் இல்லாமல் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு உருளைக்கிழங்கு பட்டர் மசாலா வச்சாச்சுங்க. சப்பாத்தி நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.